வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப பயனுள்ள வீடியோ. வீடியோவை முழுமையாக பாருங்கள். இன்னைக்கு வந்து சின்ன வெங்காயத்தை வச்சு ஒரு வடகம் செய்ய போகிறோம். வத்தல் சொல்லலாம் செய்ய போகிறோம். இது வந்து தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட அமிர்தமாக இருக்கும். பருப்பு சாதத்துக்கும் சாப்பிடலாம், குழம்பு சாதம், ரச சாதம் எல்லாத்துக்கும் மேலே தயிர் சாதத்துக்கு அட்டகாசமாக இருக்கும். வருஷம் ஆனாலும் இந்த வத்தல் கெட்டு போகாது. ஒரு பாட்டிலில் போட்டு நல்லா வறுத்து வச்சுக்கலாம். உள்ள காலங்களில் வந்து ஜூஸும் தண்ணியுமா குடிச்சு வெயில் நிறைஞ்சு போய் யாருக்குமே சாப்பிட தோணாது. பங்குனி முடிய போகுது, சரியான வெயில். இந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் சாதத்தை உடச்சு தையில் போட்டு பிசைஞ்சு இந்த ரெண்டு வெங்காயத்தை நல்லா வறுத்து ரெண்டு எடுத்து வச்சு சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும், இஷ்டமாக சாப்பிடுவாங்க எல்லாரும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடுவோம். சின்ன வெங்காயத்தை எடுக்கணுதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த படியில் மிளகா அளக்க போகிறோம். இப்போ ஒரு படி எடுத்திருக்கேன். அதில் ஒரு பாத்திரத்தை கொட்டி வச்சுக்கலாம். திருப்பி இன்னொரு ஒரு படி எடுத்திருக்கேன். திருப்பி ஒரு அரை உரித்ததுக்கப்புறமும் அளந்து பார்க்கணும். கொஞ்சம் குறையும் கொஞ்சம் அதுக்கு மாதிரி போட்டுக்கணும். இப்போ இந்த உலக்கில் வந்து வெள்ளை உளுந்தம் பருப்பு எடுத்திருக்கேன். 200 கிராம் உலக்குது. இப்போ தண்ணி ஊற்றி கழுகி இதில் வந்து வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து உளுந்தம் பருப்பு எடுத்துருக்கோம். தண்ணி ஊற்றி நல்லா கழுகி வச்சிடலாம். இப்போ வந்து வெங்காயத்தை தோல் உரித்து வச்சுட்டேன் பாருங்கள். இது போல் கட் பண்ணி ஒரு தாம்பாளத்துலேயோ ஒரு வேட்டியிலையோ போட்டு வச்சிடணும். எல்லாமே வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ உளுந்த நல்லா ஊறிடுச்சு, 2 மணி நேரம் ஆச்சு. இப்போ கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள். இது போல் தண்ணி எல்லாம் ஊற்றாமல் வடைக்கு மாதிரி ஆட்டி எடுத்துக்கணும். இப்போ வரமிளகாத்தனை எடுத்திருக்கேன். ஜீரகம் இதை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். கருகப்புள்ள ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். நல்லா வெயிலில் நல்லா கழுகிட்டு ஒரு காட்டன் துண்டில் போட்டு இது போல் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயத்துக்கு வெங்காயத்துக்கு தேவையானது பாருங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் வெங்காயத்தை கட் பண்ண வெங்காயத்தை போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போடலாம். பவுடர் பண்ண மிளகாயை போட்டுக்கலாம். தேவையான உப்பு பிறகு பார்த்துக்குவோம். போட்டு முதல்ல வந்து வெங்காயத்தை இந்த மஞ்சத்தூள் வரமிளகாத்தூள் எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி உப்பு முதல்ல வந்து பண்ணி எடுத்துக்கலாம். கருகப்புள்ளையை போட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ உளுந்தம் பருப்பு இந்த மாதிரி கெட்டி ஆட்டணும். தண்ணி இனி ஊற்றிடக்கூடாது, நல்லா நைஸாக ஆட்டணும். இப்போ வந்து அந்த உளுந்து வந்து வெங்காயத்துக்குள்ள நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லாம் ஒன்று போல் நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். அவ்வளோ நல்லா இருக்குங்க. மீதி உள்ளதையும் போட்டு எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி வெயிலில் போட்டோம்னா 2-3 நாளில் காஞ்சோறு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சாப்பாடு மிஞ்சாது, இது இருந்தால் சாப்பாடு மிஞ்சாது. பாருங்கள் நல்லா பெசரி எடுத்தாச்சு. பார்க்குற போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஒரு வெயிலில் கொண்டு போய் வேஷ்டி விரித்து வச்சுட்டு இப்போ போட்டு வச்சாச்சு பாருங்கள். சாயங்காலம் ஆச்சு, எடுத்துகிட்டு வந்துடலாம். மறுநாள் காலையில் போட்டு இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். போட்டாச்சு, இது நான் எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் மறுநாள் நைட்டு பாருங்கள் இப்போ உரித்தோம்னா உரிக்க வரும் பாருங்கள். இந்த மாதிரி உரித்து அதே வேஸ்டியில் போட்டு நைட்டுக்கு வச்சுக்கணும். அதை உரித்து உரித்து இந்த வேஸ்டியில் போட்டு பார்க்கலாம் பாருங்கள். போட்டு வச்சாச்சு. காலையில் கொண்டு போய் வெயிலில் வச்சிடலாம். காலையில் தாம்பாளத்தில் வச்சு வெயில் வச்சாச்சு, எடுத்துகிட்டு பாருங்கள். எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் காய வச்சு எடுத்துக்கணும். ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம். வேணுங்கிறப்ப வறுத்து சாப்பிடலாம். வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. வாங்க இப்போ வறுத்து பார்க்கலாம் பாருங்கள். அடுப்பில் ஒரு எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன். காய வச்சு வெங்காயத்தில் போட்டு வறுத்துக்கலாம். ரொம்ப காயப்படாதுங்க, வெங்காயத்தில் கண்டு கருகி போயிடும், கசப்பாக இருக்கும் சாப்பிட்றப்ப. அதனால் காய ஒட்டி கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு மிதமானதில் வச்சு நல்லா பொன்னரமாக வர ஒட்டி அருமையாக வாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள் எடுத்துடலாம். சூப்பரான வெங்காய வத்தல் வெங்காய வடகம் ரெடி. இன்னொரு இது போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கலரில் எடுக்கணும், கருக விட்டுறப்படாது. அவ்வளவு நல்லாயிருக்கும் பாருங்கள். வறுத்து எடுத்துட்டோம். ஒன்று வந்து சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள். வாயில் வச்சோடனே எவ்வளோ நல்லா சத்தம் உங்களுக்கு பொறுபொருன்னு கேட்குது. கையில் வச்சு அவங்க அமுக்கினாலும் இப்படியாக இருப்பாங்க. சூப்பரான
டேஸ்டியான ஒரு வெங்காய வத்தம் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.